வணக்கம் நண்பா, இது ஒயிட் டென்ஷன். நான் உங்கள் விஜய். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால், அருண்மொழி மாணிக்கம் அவர்களுடைய ப்ரொடக்ஷனில், என் கிஷோர் அவர்களுடைய டைரெக்ஷனில், சிபி சத்யராஜ் அவர்களுடைய நடிப்பில் ரிலீஸ் ஆக போகிற படம் தாங்க மயான். இந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியை பற்றி சொல்லணும்னா, ஆர்கியாலஜிஸ்ட், அதாவது இந்த மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்கிறதெல்லாம் தோண்டி எடுத்து அதோட மடிப்பை வந்து சொல்கிறவங்க இந்த ஆர்கியாலஜிஸ்ட். நீங்கள் இதை வந்து ஜாக்கி சேனலில் பார்த்துருக்கலாம், அப்புறம் ரெட் நோட்டில் பார்த்துருக்கலாம். இந்தமாரி இங்கிலீஷ் படத்துலையும் நம்ம தமிழ் படத்துலையும் நிறைய படங்களில் இதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக போகன் படத்தில் இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தாங்க இந்த படத்தில் வந்து இந்த புதையில கண்டுபிடிச்சி அதை நம்ம சிபி சத்யராஜ் அவர்கள் வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு ஒரு சஸ்பென்ஸோடு இந்த படத்தை வந்து கொண்டு போயிருந்தாங்க. இந்த பூமிக்கு அடியில் புதஞ்சிருக்க புதையிலெல்லாம் வந்து சில பேர் கடத்தல், அதாவது கடத்துகிறாங்க. அதை நம்ம சிபி சத்யராஜ் அவர்கள் எப்படி கண்டுபிடிக்க போகிறாரு, இல்லை இதுவும் அவரும் இதில் ஒரு பார்ட்னரா, அந்த மாதிரி விஷயங்கள் இந்த படத்தில் வந்து கொண்டு போயிருந்தாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த படத்தில் இதுதாங்க ரொம்ப சஸ்பென்ஸான ஒரு விஷயம், அவர் நல்லவரா இல்லை கெட்டவரா அப்படி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரேரான விஷயமாக இந்த படத்தில் வந்து அவர் கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் பற்றி சொன்னால், ஒரு 20 நிமிஷத்துக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, அதுக்கப்புறம் லைட்டாக போர் அடிக்க ஆரம்பிச்சிது. பட் ஆனாலும் இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து அந்த செகண்ட் ஆஃபில் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இந்த ஃபஸ்ட் ஆஃபில் எப்படி ஓரளவுக்கு போயிருந்தோ, ஆனால் செகண்ட் ஆஃபில் அப்படியே வந்து கொஞ்சம் தூங்குறவங்கள தட்டி எழுப்புற மாதிரியான விஷயங்களும் வச்சுருந்தாங்க. கொஞ்சம் திகிலா, அதாவது ஒரு ஆரல் மூவி பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி ஃபீல் ஆகுமோ அந்த மாதிரி விஷயங்களை செகண்ட் ஆஃபில் வந்து வச்சுருந்தாங்க. ஏண்டா ஒரு பேய் படத்துக்கு வைக்க வேண்டியதுலாம் இந்த படத்துக்கு வச்சுருக்கீங்களா அப்படின்னு வந்து ஃபீல் ஆச்சு. ஏன்னா இந்த சம்பவம் வந்து கோயிலுக்குள்ளே நடக்கிற சம்பவம், அந்த செகண்ட் ஆஃப்க்கு அப்புறம் அந்த சம்பவம்லாம் பார்க்கும்போது நம்ம ஒரு பேய் படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு எனக்கு. பட் இந்த படத்தில் இந்த ஃபஸ்ட் ஆஃப் அண்ட் செகண்ட் ஆஃப் பார்க்கும்போது இந்த ஃபஸ்ட் ஆஃப் விட செகண்ட் ஆஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போயிட்டு இருந்து. இந்த படத்தை கேஸ்டிங் குரூப் பற்றி சொன்னால், நம்ம சிபி சத்யராஜ் அவர்கள் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க. இந்த படத்தில் நம்ம சிபி சத்யராஜ் அவர்கள் வந்து ஆர்கியாலஜிஸ்டாக வந்திருக்காரு, அதாவது புதைப்பொருள் ஆராய்ச்சியாளராக வந்திருக்காரு நம்ம சிபி சத்யராஜ் அவர்கள். இதில் ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் டீட்டெயிலாக சொல்லும் போது அவரு அது மக்கப் பண்ண மாதிரி தெரியலங்க, ஒவ்வொரு விஷயமே டீட்டெயிலாக அது பறிச்ச மாதிரியும் அதை வந்து நிறைய ரிசர்ச் பண்ண மாதிரியும் நம்ம சிபி சத்யராஜ் அவர்கள் வந்து நடிச்சிருக்காரு. அவருடைய கேரக்டர் வைஸ் பார்க்கும்போது ஒரு பொருளை பார்த்தோன்னே அது எவ்வளோ கிராமு, என்ன விஷயம், அதோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு வந்து பல விஷயங்கள் நம்ம சிபி சத்யராஜ் வந்து டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுவார். அதில் அவருடைய அந்த இன்வால்மெண்ட் ரொம்ப நல்லா தெரியுது. இது வரைக்கும் அவர் வந்து நிறைய படங்களில் கேப் விட்டுருக்காரு. பட் இந்த படத்தில் அந்த கேப்பெல்லாம் தாண்டி அவருடைய நாலேஜை நிறைய யூஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்களை ரொம்ப அழகாக வந்து காட்டியிருந்தாரு நம்ம சிபி சத்யராஜ் அவர்கள். அடுத்த தனியார் ரவிச்சந்திரன் இவங்களை பற்றி சொன்னால், இந்த படத்தில் இவங்களும் வந்து சும்மா இல்லைங்க, இவங்களும் வந்து இந்த புதைப்பொருள் ஆராய்ச்சியாளராக இருக்காங்க. அதான் இந்த புராகாலத்து விஷயங்களை ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இவங்களும் சாதாரணமாக இல்லை, இவங்களுக்கும் வந்து பழங்கால மொழிகள்லாம் நிறையவே தெரிஞ்சிருக்கு. அதை வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது அதில் வந்து அவங்க ஒவ்வொரு விஷயம் சொல்லும்போதும் கரெக்டாக இவங்க வந்து அந்த பேஸ் பண்ணி சொல்கிறாங்க, மருந்துட விதம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி விஷயங்களை ரொம்பவே கேர் பண்ணி ரொம்பவே சூப்பராக நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் இவங்க. அடுத்து வந்து கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் இந்த படத்தில் வந்து இவருக்கும் பெரிய ஸ்கோப்லாம் இல்லைங்க, இவருக்கு வந்து சில இடங்களில் தான் கொடுத்துருக்காங்க. அந்த சில இடங்களில் நம்ம கே எஸ் ரவிக்குமார் அவர்களோட ஆக்டிங்கை எந்த மாதிரி காட்ட முடியும், எப்படி பண்ண முடியும் அப்படி வந்து ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காரு. இந்த கதையில் இவருடைய கேரக்டர் இந்த இடத்துல தான் நிற்கிது அப்படின்னு வந்து சொன்னால் நம்ம கே எஸ் ரவிக்குமார் அவர்களுடைய கேரக்டர் கண்டிப்பாக இந்த இடத்துல நிற்கும். அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸை நம்ம கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் வந்து கொடுத்துருக்காரு. அதுவும் நம்ம கே எஸ் ரவிக்குமார் ஆக்டிங்கும் தாண்டி அவர் பேசுகிற ஒரு விஷயம் இருக்கு பாருங்கள், அது லாஸ்ட்டில் வந்து செம்மையாக இருக்கும். அடுத்தலாம் வந்து ஹரீஷ் பராதி, இவரை பற்றி சொன்னால் ஒரு வில்லன் ஷேடோவில் வந்திருக்காரு நம்ம ஹரீஷ் பராதி அவர்கள். இந்த படத்தில் இவரோட ஆக்டிங் வைஸ் சொல்லப்போனால் இந்த வில்லன் ரேஜுக்கு எப்படி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து டெரராகவும் ஒரு கெத்து ஃபார்ம்லேயும் கொடுத்துருக்காரு நம்ம ஹரீஷ் பராதி அவர்கள். இந்த சந்தோஷமாக பேசும்போதும் சரி, ஒரு வில்லத்தனம் எப்படி இருக்குமோ அந்த வில்லத்தனத்தை கலந்துருக்காரு நம்ம ஹரீஷ் பராதி அவர்கள். அடுத்த வந்து நம்ம ராதா ரவி அவர்கள் வந்து இந்த படத்தில் அவருக்கான ஸ்கோப் நிறையவே இல்லை, ஒரு சில இடங்கள் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு சில இடங்கள்லையும் எப்படி மக்களை கவனிக்க வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ராதா ரவி அவர்கள் வந்து அவருடைய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து இது கொடுத்துருக்காரு. அடுத்தல இந்த படத்தோட டேரக்டர் என் கிஷோர், இவரை பற்றி சொன்னால் இந்த படத்தில் நம்ம என் கிஷோர் அவர்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செதுக்கிருக்காருனே சொல்லாங்க. அதாவது இந்த புராண காலத்து விஷயங்கள்லாம் வந்து ஒவ்வொரு நியூத்தையும் ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த படத்தை எடுக்க முடியும். ஏன்னா ஒரு விஷயம் தப்பானாலும் இந்த படம் வந்து டோட்டலாக வந்து குழம்பிடும். அந்த அளவுக்கு வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயத்தை ரொம்பவே சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி எடுத்திருக்காரு நம்ம கிஷோர் அவர்கள். இந்த புராண காலத்து விஷயம்லாம் எப்படி அவர் தூண்டி எடுத்தாருன்னு தெரில, ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்பவே ரிசர்ச் பண்ணி அதுக்கான விஷயங்களை ஆட் பண்ணி அந்த லிங்க்கில் தான் எடுக்க முடியும். அந்த லிங்க்கில் இருந்தால் தான் இந்த படம் வந்து முழுசாக பார்த்த மாதிரி இருக்கும், இல்லைனா இந்த படம் வந்து முத்திரத்தெலாம் சொதப்பி ஒரு மாதிரி ஆகிடும். இருந்தாலும் தெளிவாக எடுத்திருக்காரு நம்ம டைரக்டர் கிஷோர் அவர்கள் இந்த படத்தை. இந்த ட்ரெஷரை கண்டுபிடிக்கும் போது அந்த புராண காலத்து விஷயங்கள்லாம் சொல்லும் போது, ஓ இதெல்லாம் நம்ம நாட்டில் நடந்திருக்கா, பட் இதெல்லாம் இத்தனை காலம் நமக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு வந்து நம்மளுக்கே தோணும்.
அந்த மாதிரி விஷயங்களை வந்து ரொம்ப சூப்பராக கொண்டு வந்திருக்காரு நம்ம என் கிஷோர் அவர்கள் இந்த படத்தில். அடுத்த இந்த படத்தில் டிஓபி ராம் பிரசாந்த் அவர்கள் வந்து இந்த படத்துக்கு அவருடைய கேமரா ஒர்க்கிங்கில் ரொம்ப பெஸ்ட்டாக கொடுத்துருக்காருங்க. இந்த கோயில் சீனை காட்டும் போதும் சரி, ஒவ்வொரு இந்த ஒரு சீனை காட்டும் போதே அவருடைய அந்த கேமரா ஒர்க்கிங் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ, ஆடியன்ஸை கவர முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்காரு நம்ம ராம் பிரசாந்த் அவர்கள். அடுத்ததாக இந்த படத்தோட மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரை பற்றி சொன்னால், மேஸ்ட்ரோ இளையராஜா அவர்களை பற்றி கண்டிப்பாக சொல்லுவேன். இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, சாங்ஸும் சரி, அது அவருடைய லைனில் எப்படி வருமோ அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்காரு. அந்த ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது, ஏன்னா வந்து அஸ்கி வாய்ஸில் ஆரம்பித்து அந்த சாங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு. அது பர்சனலாக ரொம்ப பிடிச்ச அந்த சாங் வந்து அந்தளவுக்கு இந்த படத்தில் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி அந்த சாங்கும் சரி எல்லாமே வந்து சூப்பராக கலையிருக்கிருக்காரு நம்ம மேஸ்ட்ரோ இளையராஜா அவர்கள். ஓவரால் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, ஒரு கோயில் உள்ள புதையெல்லாம் புதைஞ்சிருக்கு, அதை வந்து நம்ம சிபி சத்யராஜ் அவர்கள் வந்து கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறாரு. அதை அவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா, இது வந்து கவர்மெண்ட்டுக்கு சேர்ந்ததா மக்களுக்கு சேர்ந்ததா அப்படியான சஸ்பென்ஸான விஷயங்களை வச்சு இந்த படத்தை வந்து முடிச்சிடாங்க. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் அந்த சாங், அப்புறம் வந்து இதில் வந்து யூகிக்க முடியாத விஷயங்கள் தான் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்டே சொல்லலாம். ஓகே, நம்ம இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.